ஆடவர் உலகம் வீட்டியில் உதயம் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள் திமுக கொடுக்கும் ராஜ்யசபா சீட்டில் கமல்ஹாசன் நாடாளுமன்றம் செல்ல உள்ளது வேதனை அளிப்பதாக அண்ணாமலை பேட்டி. அரசியல் மாற்றம் வேண்டும் என கட்சியை தொடங்கிய கமல் வேறு வழியின்றி திமுகவிடம் சரணடைந்துள்ளதாக விமர்சனம். ஆனால் கமல்ஹாசன் அவர்களை போன்ற ஒரு பெரிய கலைஞன் திமுக கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டில் தான் பாராளுமன்றத்திற்குள்ள செல்ல வேண்டும் என்பதே வேதனை அளிக்கிறது. தன்னை நம்பி வந்தவர்களையும் ஒரு மாற்றம் கொடுக்க முடியும் என்று எதற்காக அரசியலை ஆரம்பித்தாரோ மறுபடியும் திரும்ப எங்கே அரசியலுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அங்கேயே போய் திரும்ப நின்றுருக்கார். போதைப்பொருள் விவகாரத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தயவு தாட்சணியமின்றி NCB நடவடிக்கை எடுக்க அண்ணாமலை வலியுறுத்தல். போதைப்பொருள் மூலம் ஜாஃபர் சாதிக் ஈட்டிய பணம் எங்கெல்லாம் சென்றுள்ளது என்பது குறித்தும் மக்கள் முன் தோலுரித்து காட்ட வேண்டும் என்றும் கருத்து. டெல்லி, புனே, லக்னோ உள்ளிட்ட 12 விமான நிலையங்களில் புதிய முனையத்தை காணொலி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. கடப்பா, ஹூபலி, பெலகாவி ஆகிய நகரங்களில் புதிய விமான நிலைய கட்டுமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். அடுத்த 4 ஆண்டுகளில் 1,00,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேலும் 52 விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு. விமான நிலையங்கள் எண்ணிக்கை 148 2028க்குள் 200ஆக அதிகரிக்கப்படும் என்றும் கருத்து. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக இன்று இரவு பாஜகவின் மத்திய தேர்தல் குழு முக்கிய ஆலோசனை. 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். தேர்தல் ஆணையர் பதவியிலிருந்து விலகிய அருண் கோயல் தனது ராஜினாமாவிற்கு தனிப்பட்ட காரணம் என குறிப்பிட்டுள்ளதாக தகவல். அரசியல் சட்டப்படி ஒருவர் மட்டுமே செயல்பட அனுமதி இருந்தாலும் மக்களவைத் தேர்தல் கருதி புதிய ஆணையர்களை நியமிக்க மத்திய அரசு தீவிரம். சந்திரயான்-4 திட்டத்திற்கு LVM-3 மற்றும் PSLV ஆகிய 2 ராக்கெட்டுகளை பயன்படுத்த இஸ்ரோ முடிவு. நிலவில் இருந்து மண் மற்றும் பாறைகளின் மாதிரிகளை பூமிக்கு கொண்டுவர திட்டமிடப்படுவதாகவும் தகவல். 2019 ஆண்டு முதல் 5வது முறையாக தேர்தலில் திமுகவின் வெற்றி கூட்டணி தொடர்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் வென்றால்தான் நாம் நினைக்கும் அரசியல் மாற்றம் மத்திய அரசில் நடக்கும் என அறிக்கை. போதைப்பொருள் விவகாரத்தில் திமுக மீது களங்கம் சுமத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் என பாஜக தப்பு கணக்கு போடுவதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. ஜாஃபர் சாதிக்கிற்கும் திமுகவிற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்றும் விளக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக அதிமுகவும் இன்றைக்கு துதிபாடிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அவரை இயக்கத்தை விட்டு நீக்கிவிட்டோம். அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அந்த தொடர்புகளெல்லாம் உள்ளவர்கள் அதிமுகவிலேயும் பாஜகவிலேயும் தான் இருக்கிறாங்க. போதைப்பொருள் விவகாரத்தில் திமுக மீது ஆதாரமின்றி குற்றம் சாட்டுபவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என திமுக MP வில்சன் பேட்டி. வழக்கு முதற்கட்ட விசாரணையில் இருக்கும்போது NCB அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கருத்து. கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் RN Raviயுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. போதைப்பொருள் புழக்கத்தை தமிழக அரசு தடுக்க தவறியதாக ஆளுநரிடம் புகார். ஜாஃபர் சாதிக்குடனான முதலமைச்சர் மற்றும் DGP-யின் தொடர்பு குறித்து விசாரிக்க வேண்டுமென ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. உண்மை செய்தி வெளிவந்ததால் அதை மறைக்க பல நாடகங்களை திமுக நடத்தி வருவதாகவும் விமர்சனம். இந்த போதைப்பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மை செய்தி வெளியே வந்திருக்கிறது. இதை மறைப்பதற்கு என்னென்னமோ நாடகத்தை இன்றைக்கு திமுக அரங்கேற்றுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பாஜக தேசிய தலைமையுடன் பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். கேட்கப்பட்ட 9 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வராததால் பாமகவின் நிலைப்பாட்டில் மாற்றம் என்றும் தகவல். தூத்துக்குடியில் திமுக சார்பில் கனிமொழி மீண்டும் போட்டியிட உள்ளதாக தகவல். தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணலில் கனிமொழி தவிர வேறு யாரும் பங்கேற்கவில்லை என தகவல். சென்னை அண்ணா நகரில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி இளையோர் முதல் முதியோர் வரை ஏராளமானோர் நடனமாடி உற்சாகம். வேலூர் பாலாற்றங்கரையில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் 60 அடி உயரம் கொண்ட தேர் கவிழ்ந்து விபத்து. காவலர்கள் பொதுமக்கள் எதிர்திசையில் இருந்ததால் உயிர் தப்பினர். மக்களவைத் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 42 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. மக்களவையில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மஹுவா மொய்த்ரா, முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் யூசுப் பதான், கீர்த்தி ஆசாத் பெயர்கள் இடம்பெற்றதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு. வெளிமாநிலங்களிலிருந்து பிரபலங்களை மம்தா தேடிப்பிடித்துக் கொண்டு வந்துள்ளதாக மாநில பாஜக தலைவர் விமர்சனம். பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி உலக சாம்பியனான தென்கொரியா இணையை வீழ்த்தியது. ஆடவர் உலகம் வீட்டில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.